Praise the Lord. Hallelujah. Hallelujah. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளில் ஜெபத்துக்கு வந்திருக்கிற எல்லா தேவ பிள்ளைகளுக்கும் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நீங்கள் தொடர்ந்து இந்த ஜெபங்களில் வந்து பங்கு பெற்றுக் கொண்டிருப்பது மிகுந்த மகிழ்ச்சி. நான் ஒரு ஒன்றெண்டு சனிக்கிழமைகள் ஜெபத்திலே பங்கு பெற இயலவில்லை. இன்றைக்கு வரும்படி கர்த்தர் உதவி செய்தார். தொடர்ந்து சில பயணங்கள் நிமித்தமாக, ஊழிய நெருக்கடிகள் நிமித்தமாக ஜெபங்களில் இந்த ஜெபத்தில் பங்கு பெற இயலவில்லை. நீங்கள் ஜெபித்தீர்கள், கர்த்தர் ஊழியங்களை ஆசீர்வதித்தார். கடந்த நாட்களிலே 4 மாவட்டங்களிலே சென்று அங்குள்ள ஊழியர்களுக்கு கூட்டங்கள் நடத்த, அங்குள்ள ஊழிய அந்த சபைகளின் ஒருங்கிணைப்பு பணிகளிலே ஈடுபட உதவி செய்தார். அநேகர் மத்தியிலே கர்த்தர் நல்ல ஒரு வாஞ்சையை ஏற்படுத்தி இந்த கடைசி நாட்களில் தேசத்தில் ஒரு எழுப்புதலை பெற்றுக்கொள்ள எல்லாரும் ஒன்றிணைந்து நிற்க வேண்டும், ஒன்று சேர்ந்து ஜெபிக்க வேண்டும் என்கிற நல்ல ஒரு தரிசனத்தை, பாரத்தை அநேக ஊழியக்காரர்களுக்குள் கர்த்தர் ஊட்டி கொண்டே இருக்கிறார். அல்லேலூயா. ஆகவே தேவன் அதிலே ஒரு கிரியை செய்ய விரும்புகிறார். அந்த காரியம் தேவ விருப்பத்தின்படி நிறைவேற தேசத்தில் நிச்சயமாய் நாம் ஒரு எழுப்புதலை காண நாம் எல்லாரும் ஜெபிக்க வேண்டும். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆதி காலங்களிலே பரிசுத்தவான்கள் ஒன்று கூடி ஜெபிக்கிறதும் கூட்டங்கள் நடத்துவதும் வழக்கமாக இருந்ததை குறித்து நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். நானும் பல இடங்களில் போகும் பொழுது மூத்த ஊழியர்கள், வயதானவர்கள் புல் காஸ்பல் என்று அறிந்தவுடனே விசாரிப்பார்கள், பேசுவார்கள். பாச ஜான்ரோஸ் அவர்களை குறித்து சொல்லுவார்கள். அந்த நாட்களிலே அவர் எங்களுடைய ஃபெல்லோஷிப்பில் ரொம்ப ஐக்கியமாக இருப்பார். சென்னையிலே மீட்டிங் நடக்கும் பொழுது வருவார். அன்றுள்ள பாசுமாரெலாம் சேர்ந்து மேடையிலே இருக்கும் பொழுது நல்ல ஒரு ஆவியின் நிறைவு உண்டாயிருக்கும். சில அனுபவங்கள் அவர் சொன்னதை பார்த்தா எங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்து கேட்க. காலே தரையில் படாத அளவில் ஆராதனையில் நிற்பார்கள். அந்த அளவுக்கு ஆவியிலே நிறைந்து நிற்பார்கள். அன்றைக்கு ஸ்தாபனங்களுடைய அந்த வேறுபாடுகள் அதெல்லாம் பெருசாக கவனிக்கிறதில்லை. எல்லாரும் பரிசுத்த ஆவியில் நிறைந்து வசன சத்தியமும் அன்றைக்கு ஒரே சத்தியத்தை தான் பெந்தேகஸ்துக்காரங்க போதித்தாங்க. இன்றைக்கு பெந்தேகஸ்துக்குள்ளே பல சத்தியங்கள் வந்து விட்டன. அப்படி நன்றாக நின்றதை குறித்து சொல்லுவார்கள். பிறகு அவரவருடைய ஸ்தாபன ஊழியங்களை செய்யும் பணியிலே அப்படியே போய்விட்டது. பிறகு பார்த்தா ஒரு கட்டம் ஒரு ஸ்தாபனத்துக்கு இன்னொரு ஸ்தாபனம் ஒரு அன்போ ஒரு அன்பு பரிமாற்றமோ இருக்காது. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலைகளும் இருந்தது. ஆனால் இப்போ கடைசி நாட்களிலே ஆண்டவர் திரும்ப அதை கொண்டு வர கர்த்தர் விரும்புகிறார். அல்லேலூயா. ஸ்தாபனங்கள் ஒரு பக்கம் அவரவருடைய ஊழியங்களை செய்யும் பொழுது, அவரவருடைய தரிசனத்தின்படி காரியங்களை செய்யும் பொழுதே, அதெல்லாவற்றுக்கும் மேலாக தேவ ஆவியினால் நிரப்பப்பட்ட பிள்ளைகள் ஒன்றாய் கூடி நிற்பது மிகுந்த ஆசீர்வாதம் என்பதை எல்லாரும் புரிந்து கொள்ளுகிறார்கள். ஆனபடினாலே அந்த ஐக்கியம் வந்து கொண்டிருக்கிறது. எனவே கர்த்தர் சீக்கிரம் வருவார் என்பதையும் ஒரு எழுப்புதல் தேசத்தில் உண்டாகும் என்பதையும் தான் இந்த வளர்ச்சிகள் காட்டுகிறது. அல்லேலூயா. எனவே நீங்களும் இந்த காரியங்களுக்காக ஜெபியுங்கள். கன்னியாகுமரியில் இந்த ஐக்கியத்தை பல வருடங்களாக கர்த்தர் நல்ல முறையில் நடத்தி கொண்டிருக்கிறார். மற்ற மாவட்டங்களில் சில மாவட்டங்கள் இருக்கின்றன, சில மாவட்டங்களில் இல்லை. இந்த நாட்களிலே கர்த்தர் அவைகளை உயிர்ப்பித்து வருகிறார். ஸ்தோத்திரம். அன்பானவர்களே, இன்றைய ஜெபத்திற்காக 2 நாளாகம புஸ்தகம் 14 அதிகாரம் 11 வசனம். 2 நாளாகமும் 14 அதிகாரம் 11 வசனம். ஆசா தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, கர்த்தாவே, பலமுள்ளவனுக்காகிலும் பலனற்றவனுக்காகிலும் உதவி செய்கிறது உமக்கு லேசான காரியம். எங்கள் தேவனாகிய கர்த்தாவே எங்களுக்கு துணை நில்லும். உம்மை சார்ந்து உம்முடைய நாமத்தில் ஏராளமான இந்த கூட்டத்திற்கு எதிராக வந்தோம். கர்த்தாவே, நீர் எங்கள் தேவன், மனுஷன் உம்மை மேற்கொள்ள விடாதேயும்.
என்றான். அல்லேலூயா. அப்பொழுது கர்த்தர் அந்த எத்தியோப்பியரை ஆசாவுக்கும் யூதாவுக்கும் முன்பாக முறிய அடித்ததினால் எத்தியோப்பியர் ஓடி போனார்கள். அல்லேலூயா. ஆசா என்கிற யூதாவின் ராஜாவிடத்திலிருந்து வெளிப்பட்ட ஒரு நல்ல வார்த்தை என்ன சொன்னார்? கர்த்தாவே, பலமுள்ளவனுக்காகிலும் பலனற்றவனுக்காகிலும் உதவி செய்கிறது உமக்கு லேசான காரியம். ஆமேன். நீர் பலமுள்ளவனுக்கும் உதவி செய்யக்கூடியவர், பலவீனமானவனுக்கும் உதவி செய்யக்கூடியவர். உம்முடைய உதவி இல்லாமல் பலவானும் ஜெயிக்க முடியாது, பலவீனனும் பிழைத்திருக்க முடியாது. அல்லேலூயா. இப்போ மனுஷனுடைய பலன் என்பது அது ஓரளவுக்கு தான். மனுஷன் தன் பலனை வைத்துக்கொண்டு எல்லாவற்றையும் சாதிக்கலாம் என்று நினைத்தால் அது ஏமாற்றாக முடிந்து போகும். கர்த்தருடைய கிருபை, கர்த்தருடைய அனுகூலம், ஒத்தாசை, உதவி அவனுக்கு இருந்தால்தான் அவனுடைய பலனும் பிரயோஜனப்படும். ஆமேன். அறிவுள்ளவனும் அப்படித்தான், பணமுள்ளவனும் அப்படித்தான். நிறைய பணம் இருந்தாலும் சரி, கர்த்தருடைய ஒத்தாசை இல்லாமல் அது பிரயோஜனப்படாது. அறிவு நல்லா இருந்தாலும் சரி, கர்த்தருடைய ஒத்தாசை இல்லாமல் அது பிரயோஜனப்படாது. அதைத்தான் அழகாக சொன்னார் ஆண்டவரே. அவன் ஏராளமான ஜனக்கூட்டத்தோடு வந்திருக்கிறான், எத்தியோப்பியன். இப்போ அவனை ஜெயிக்கிறதற்கு எங்களிடத்தில் பலன் இல்லை. ஆனால் ஒருவேளை முற்றிலும் எங்களுக்கு ஒன்றுமில்லைன்னு சொல்ல முடியாது. ஆனால் உம்மை பற்றி எங்களுக்கு ஒன்று தெரியும், பலன் இருந்தாலும் சரி, பலன் இல்லாமல் போனாலும் சரி, நீர் பலவானுக்கும் உதவி செய்ய வல்லவர், பலவீனனுக்கும் உதவி செய்ய வல்லவர். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அழகாக சொன்னான் இந்த ஆசா. இவனுக்கும் முற்றிலும் பலன் இல்லாதவன் அல்ல, ஆனாலும் என் பலத்தின் மேல் நான் நம்பிக்கை வைக்கிறதுக்கு ஒண்ணுமில்லை, நீர் பலமுள்ளவனுக்கும் நீர் உதவி செய்ய வல்லவர். அதே வழியில் அவனுடைய திரளான கூட்டத்தை பார்க்கும்போது நான் பலவீனமாக இருக்கிறேன், இந்த பலவீனனுக்கும் உதவி செய்ய நீர் வல்லவர் என்று தெளிவாக, தன்னை குறித்த தெளிவான பார்வையோடு அருமையாய் ஆண்டவரை பார்த்து இந்த வார்த்தையை சொன்னான். அதோடு கூட எங்கள் தேவனாகிய கர்த்தாவே எங்களுக்கு துணை நில்லும், உம்மை சார்ந்து உம்முடைய நாமத்தில் ஏராளமான இந்த கூட்டத்துக்கு எதிராக வந்தோம். எங்கள் பலனை சார்ந்து வரவில்லை, எங்கள் படை வீரர்களை நம்பி நாங்கள் வரவில்லை, உம்மை சார்ந்து உம்முடைய நாமத்தில் இந்த கூட்டத்துக்கு எதிராக நாங்கள் இப்போ என்ன செஞ்சுருக்கிறோம், வந்திருக்கிறோம். அழகாக சொல்கிறான், அதனால் நீர் எங்கள் தேவன், மனுஷன் உம்மை மேற்கொள்ள ஒட்டாத. அழகான வார்த்தை. ஆண்டவரே, உங்களை சார்ந்து உங்கள் நாமத்தில் இவங்களுக்கு எதிராக வந்திருக்கிறோம், இப்போ நீர் எங்கள் தேவன், உம்மையே சார்ந்து வந்திருக்கிறோம், அவன் எங்களை அல்ல உம்மை மேற்கொள்ள ஒட்டாதரோ. அல்லேலூயா. அப்போ நாங்கள் தான் நீர், நீர் தான் நாங்கள், நீர் எங்கள் பட்சம். அப்போ அவன் எங்களை மேற்கொண்டான்னா உம்மை மேற்கொண்டான்னு அர்த்தமாகிவிடும். சத்துரு மனுஷன் உம்மை மேற்கொள்ள ஒட்டாதரும். எவ்வளவு அழகான வார்த்தைகள் ஆசாவிடத்திலிருந்து புறப்பட்டது. அந்த வார்த்தை புறப்பட்ட பொழுது கர்த்தர் இறங்கி, கர்த்தர் இறங்கி எத்தியோப்பியரை அடித்தார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆகவே இந்த வசனத்தை வைத்து இன்றைக்கு நாம ஜபம் பண்ண போகிறோம். எல்லாருக்கும் உதவி செய்வது கர்த்தருக்கு லேசான காரியம். அல்லேலூயா. அவருக்கு ஒன்றும் கஷ்டம் இல்லை. பலவானுக்கு உதவி செய்வது கொஞ்சம் பரவாயில்ல, அவனுக்கு ஏற்கனவே கொஞ்சம் பலன் இருக்கு, அதனால கொஞ்சம் பலன் உதவி செய்யலாம். இந்த பலவீனனுக்கு உதவி செய்வது கொஞ்சம் கஷ்டமான காரியம், ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம தான் அவனுக்கு உதவி செய்யணும். அப்படி கர்த்தருடைய பார்வையில் கிடையாது. ரெண்டு பேருக்கும் உதவி செய்வது லேசான காரியம். அல்லேலூயா. பலவானுக்கு உதவி செய்வதும் அவருக்கு லேசான காரியம், பலவீனனுக்கு உதவி செய்வதும் அவருக்கு எப்படிதான் லேசான காரியம்தான். ஆமென். பாருங்கள், ஒரு பெரிய ஒரு தாவீது ராஜா படையெடுத்து போன இடங்களில் எல்லாம் வெற்றி பெறுவார். அவருக்கு உதவி செய்தது கர்த்தர். அவனுக்கு உதவி செய்வது கர்த்தருக்கு லேசான காரியமாய் இருந்தது. அல்லேலூயா. எல்லா சத்துருக்களையும் முறி அடித்தான், ஒரு சத்துருக்களையும் எழும்ப விடாமல் ஆக்கினான். அடி அடி அடின்னு அடித்து எழும்ப விடாம ஆக்குறது. இப்ப பாருங்க, ரஷ்யா உக்ரைன்ல யுத்தம் பண்ணுது.
ரஷ்ய அதிபர் என்ன சொல்றாரு, அவனுடைய ஆட்சியை கவிழ்ப்பது என்னுடைய நோக்கம் அல்ல, அதை எதையும் செய்வது என்னுடைய நோக்கம் அல்ல. அப்ப என்ன நோக்கம்? அவனை அடித்து பலவீனப்படுத்தணும். அதுதான் அவருடைய நோக்கம். என்ன? அவனுக்கு இருக்கிறதெல்லாம் அடிச்சு உடைச்சி இனி அவன் அதை கட்டி எழுப்பினாலே கொஞ்சம் வருஷங்கள் பிடிக்கும். அது வரைக்கும் ரஷ்யாவுக்கு தொந்தரவு இல்லை, இவனால தொந்தரவு வராது. புரியுதா? அப்படி பார்க்கறான். அப்போ அவனை அடித்து அவனை பலவீனப்படுத்தி ஒன்றுமில்லாம ஆக்கணும்னு சொல்லி அவன் போராடுகிறத பார்க்கிறோம். இப்படித்தான் தாவீது ராஜா சுற்றி உள்ள எல்லா ராஜாக்களையும் அடித்து நொறுக்கி, தாவீது ராஜாவுடைய காலத்திலும் சரி, அடுத்து சாலமோன் 40 ஆண்டுகள் அரசாண்டான், அந்த காலத்திலும் ஒருத்தன் கூட எழும்பி வர முடியவே இல்லை. அல்லேலூயா. தாவீது அடித்த அடி ஒரு 40-50 ஆண்டுகளுக்கு அவங்கள என்ன செய்ய விடாம ஆக்கிட்டு, எழும்ப விடாம ஆக்கிட்டு, அப்படி அடித்தான். அப்ப பாருங்கள், அதுக்கெல்லாம் அவன் அந்த தாவீதுக்கு கர்த்தர் பலன் கொடுத்தார், அது அவருக்கு லேசான காரியமா இருந்தது. அல்லேலூயா. அதே வேளையில நாம பார்க்கிறோம், ஒரு பலவீனமான ராஜா எசேக்கியா, அசீரிய படைகள் சுற்றின பொழுது அவனுக்கு ஒண்ணுமே செய்ய முடியல, ரெட்டு உடுத்திட்டு ஆலயத்துல போய் உட்காரதான் முடிஞ்சது. வேற ஒன்றும் அவனுக்கு செய்து பிரயோஜனம் இல்லை. இவன் இந்த யுத்தத்தை ரெடி பண்ணி படை வீரர்லாம் கூட்டிட்டு போய் நிறுத்தி தோக்கத்தான் போறோம், ஜெயிக்கிறதுக்கு முடியாது. ஆனால் அவன் மொத்தம் பலவீனம். அந்த பலவீனனுக்கும் கர்த்தர் உதவி செய்தார், அதுவும் அவருக்கு லேசான காரியமாக இருந்தது. அல்லேலூயா. அதனால உங்க வாழ்க்கையில சில வேளை நீங்கள் சில காரியங்களில் ஜெயமெடுத்து தாவீதை போல முன்னேறி கொண்டே இருக்கலாம். உங்கள் வாழ்க்கையில அநேக காரியங்களில் கர்த்தர் வெற்றி தந்திருக்கிறார், விடுதலை தந்திருக்கிறார், வளர்ச்சி தந்திருக்கிறார், சந்தோஷம். இனி அடுத்த கட்டங்களிலே தாவீது வெற்றி மேல் வெற்றி எடுத்தது போல நீங்கள் போக வேண்டும். உங்களுக்கும் உதவி செய்வது அவருக்கு லேசான காரியம். அல்லேலூயா. ஆண்டவர் உதவி செய்வார். நம்ம என்னமோ கூடுதலா போறோமோ, இல்ல நீங்க போயிட்டே இருங்க, கர்த்தர் உங்களை பலப்படுத்துகிற வரைக்கும் போயிட்டே இருங்க, இன்னும் பெரிய காரியங்களை செய்ய கர்த்தர் உங்களை பலப்படுத்துவார். அதே வேளையில் எசேக்கியாவை போல வந்த பிரச்சனையே தாங்க முடியலையே, என்ன வந்த பிரச்சனையே நமக்கு சமாளிக்க முடியலையே என்கிற பலவீனத்தோடு யார் காணப்பட்டாலும் அதே தேவன் உங்களுக்கும் உதவி செய்வார். அவர்களுக்கும் உதவி செய்கிற கர்த்தர் உங்களுக்கும் உதவி செய்வது லேசான காரியம். அல்லேலூயா. இன்னைக்கு எந்த நிலைமையில் இருந்தாலும் விசுவாசித்து இந்த வார்த்தையை சொல்லி ஜெபம் பண்ண போற, நான் சில காரியங்களில் பலவீனன், சில காரியங்களில் பலமுள்ளவன். அதான் எல்லாருடைய வாழ்க்கை. பலமுள்ள இடத்துக்கும் அவர் உதவி செய்ய அவருக்கு லேசான காரியம், நம்முடைய பலவீனமான இடத்துக்கும் அவர் உதவி செய்வது அவருக்கு லேசான காரியம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். பெரிய ஒரு வல்லமையான ஆபிரகாம் 5 ராஜாக்களை ஒரு ராத்திரி தன்னுடைய வேலைக்காரங்களை கொண்டு போய் முறியடித்து விட்டான். அவனுக்கும் உதவி செய்தது கர்த்தர் தான். அல்லேலூயா. அவன் வல்லமையாக முறியடித்து விட்டு லோத்துவையும் அந்த சோதோமரா மக்களையும் இழந்து போன பொருட்களையும் எல்லாவற்றையும் மீட்டு எடுத்து கொண்டு வந்து விட்டான். அவன் ஒரு வைராக்கியமான ஆளு, ஸ்ட்ராங் மேன். பாருங்க இவ்வளவு தைரியம் இருக்கணும், 5 ராஜாக்களை எதிர்த்து வீட்டில் உள்ள வேலைக்காரங்களை கொண்டு போய் அடிக்கணும்னா லேசான ஆளாவே. அவன் ஒரு பலசாலி, அவனுக்கு உதவி செய்வது கர்த்தருக்கு லேசான காரியம். அல்லேலூயா. மறுபக்கம் அவருடைய மகனை பாருங்கள், ஈசாக்கு அடிக்க அடிக்க வாங்கிட்டு ஒதுங்குவார். கிணறை வெட்டுனா இல்லை என் கிணறுனு வந்தா எப்பா எனக்கு சண்டை வேண்டாம்ப்பான்னு ஒதுங்கி போயிடுவார். வாக்குவாதம் வேண்டாம்ப்பான்னு ஒதுங்கி போயிடுவார். 2 கிணறை விட்டு கொடுத்துட்டார். அப்போ இவ்வளோ பலவீனமான தோற்றமா இருக்குது, ஏன் ஒரு நியாயத்தை பேசலன்னு இவர், ஒரு நியாயத்துக்காக ஏன் சண்டை போடலை என்று பலர் நினைத்திருப்பார்கள். ஆனால் அந்த ஈசாக்குக்கு கர்த்தர் உதவி செய்தார், அவனை குறித்த பயம் சத்ருவுக்கு உண்டாகும்படி செய்தார். அல்லேலூயா. அப்பொழுது அபிமலைக்கு வந்து சமாதான ஒப்பந்தம் பண்ணினான். கர்த்தர் பலமான ஆபிரகாமுக்கும் உதவி செய்வது அவருக்கு லேசான காரியம், பலவீனமான ஈசாக்குக்கும் உதவி செய்வது அவருக்கு லேசான காரியம். அதனால எல்லாருக்கும் உதவி செய்கிறவர். நீங்கள் எந்த நிலைமையில் இருந்தாலும் உங்களுக்கு உதவி செய்ய கர்த்தர் வல்லவராயிருக்கிறார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆபிரகாம போல நியாயத்துக்கு நியாயம் என்று சில காரியங்களில் நீங்க நின்றிருக்கலாம். அடிதடி அல்ல, பிரச்சனை அல்ல, வன்முறை அல்ல, நியாயம், நியாயமாக பேச்சுவார்த்தைகள், அன்பான முறையில். என்ன
புதியற்பாட்டில் அதுக்கெல்லாம் இடம் இல்லை இல்லை. ஆனால் அப்படி நீங்கள் கொஞ்சம் பேசி எடுத்து காரியங்களை முயற்சி பண்ணி செய்யக்கூடிய ஆட்களாக இருக்கலாம், உங்களுக்கும் உதவி செய்வது கர்த்தருக்கு லேசான காரியம். ஆமென். நியாயமா முறையா? ஆமாம். அதே வேளையில் சிலர் அது கூட கேட்க மாட்டார், போட்டு அவன் எடுத்துகிட்டு போட்டு அவன் எடுத்துகிட்டு போட்டு எல்லா கல்ல மாற்றினான்னா சரி மாற்றிட்டு போட்டு பாக்கி உள்ளதை நாங்கள் அம்பவுண்டு கட்டி எடுக்கிறேன். இருக்குல்ல ரெண்டு சைஸ் ஆட்கள் இருக்குல்ல, அப்புறம் புள்ள உள்ள ஆட்கள் என்ன செய்வார், கேள்வி கேட்பார், இந்த கல் எங்கே இடந்து எங்கடா எடுத்து போட்டா, யார் எடுத்து போட்டா, ஏன் செய்த, சரி பண்ணி வை அப்படின்னு சொல்லுவான். அபிமலை கிட்டே அப்புறம் அப்படி தான் சொன்னான், அவனுடைய வேலைக்காரர்கள் கைப்பற்றின துறவி நிமித்தம் கடிந்து கொண்டான் என்று சொல்லியிருக்கு. ஆனால் ஈசாக்கு அப்படி கிடையாது. ஈசாக்கு என்ன பண்ணிட்டாரு, விட்டு கொடுத்தார், எனக்கு சண்டை வேண்டாம், வாக்குவாதம் வேண்டாம், இருக்கிறது போதும், இனி போய் முயற்சிக்கிறேன். அப்படி சிலர் இருப்பார்கள், விட்டு கொடுத்து விடுவார்கள், எதற்கு எதற்கு வம்பு, எதற்கு காரியம் வேண்டாம். உங்களுக்கும் உதவி செய்வது கர்த்தருக்கு லேசான காரியம். அல்லேலூயா. நான் சொல்லும் பொழுது உங்கள் பிரச்சனைகளை ஆவியானவர் உங்களுக்கு மனதிலே கொண்டு வருவார், அந்த பிரச்சனைகளில் ஒரு ஜெயம் நிச்சயம் உண்டாக போகிறது. ஆமென். நீங்கள் ரொம்ப தளர்ந்து போயிருக்கலாம், ஆனால் உதவி செய்கிற கர்த்தர் இருக்கிறார், அவர் உங்களுக்கு உதவி செய்வது அவருக்கு லேசான காரியமா இருக்கிறது. பெரிய சிம்சோன் பயங்கரமான வல்லமைக்காரன், கோட்டை கதவு வாசலை தூக்கி கொண்டு மலையின் மேல் ஏறி போகக்கூடியவன், பயங்கர பராக்கிரமசாலி, அவனை கொண்டு பெலிஸ்தரை அடிப்பது கர்த்தருக்கு லேசான காரியமாயிருந்தது. அல்லேலூயா. அதுபோல ஒரு சின்ன தாவீது ஆடுமைக்கத்தான் தெரியும், இதுவரைக்கும் யுத்த களத்தை பார்த்ததில்லை, முதல் முறையா யுத்த களத்தை பார்த்துருக்கிறான், முதல் முறையாக இப்படி ஒரு வளர்ந்த மனுஷனையும் இப்போ தான் பார்க்குறேங்க, கோலியாத்தை. ஆனால் இந்த சின்ன தாவீது ஒரு கல்லை கொண்டு அந்த கோலியாத்தை வீழ்த்தி பெலிஸ்தரையே அடிமைப்படுத்தி விட்டான். அல்லேலூயா. பெரிய சிம்சோனை கொண்டும் பெலிஸ்தரை அடிக்க கத்தரால முடியும், ஒரு சின்ன தாவீது கையில் இருக்கிற கவனும் கல்லும் வைத்து பெலிஸ்தரை அடிக்க வைக்கவும் கர்த்தருக்கு லேசான காரியம். அல்லேலூயா, அல்லேலூயா. எனவே அன்பானவர்களே, கர்த்தருக்கு நமக்கு உதவி செய்வது அவருக்கு லேசான காரியம், அவருக்கு ஒன்றும் கஷ்டம் இல்லை. ஆனால் நம்ம அதை விசுவாசிக்கணும், கர்த்தர் எனக்கு உதவி செய்வார்னு விசுவாசிக்கணும், என் நிலைமையில் வந்து உதவி செய்வார். நான் என்ன நிலைமையில் இருக்கிறேன், என் வீக்னஸ் என்ன, என்னுடைய ஸ்ட்ரென்த் என்ன, என்னுடைய அறிவு என்ன, என்னுடைய பேதமை என்ன, எல்லாருக்கும் தெரியும். அந்த இடத்துல வந்து நின்று எனக்கு என்ன செய்வார், உதவி செய்வார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அதே மாதிரி ஊழிய பாதையிலே பெரிய பவுலுடைய ஊழியம், வெற்றியான ஊழியம், வல்லமையான ஊழியம், தேசா தேசங்களில் சபை ஸ்தாபித்த ஊழியம், பயங்கரமான ஊழியம், அவருக்கு உதவி செய்ததும் கர்த்தர் தான். கர்த்தர் பவுலுக்கு உதவி செய்வது அவருக்கு லேசான காரியம். அதே வேளையில் ஒரு மார்க்குன்னு ஒருத்தன் இருக்கிறான், பாவம் ஆசைப்பட்டு மிஷினரி ஊழியத்து போயிட்டு பாதி வழியில் முடியாதுன்னு ஓடி வந்து அப்புறம் பவுல் சொல்லிட்டான், இனி இவனை ஊழியத்தில் எடுக்கப்படாது, எடுக்கவே முடியாது என்று சொல்லி பவுலால் ஒதுக்கி தள்ளப்பட்ட மார்க், பவுல் கடைசி காலத்தில் சொல்றாரு, மார்க்குவை என்னிடத்தில் அழைத்து கொண்டு வா, அவன் எனக்கு மிகவும் பிரயோஜனமானவன். அல்லேலூயா. அந்த மார்க்குக்கு உதவி செய்வதும் கர்த்தருக்கு லேசான காரியம். இந்த பெரிய பவுலுக்கு உதவி செய்கிற கர்த்தர் அந்த சின்ன மார்க்குவுக்கும் என்ன செய்தார், உதவி செய்தார். முதல்ல அவனை எல்லாரும் ஊழியத்தை விட்டே தள்ளி விட்டார்கள். இந்த பெரிய வெளிப்பாடு உள்ள அப்போஸ்தலன் அல்லவா பவுல், அவரே இவனை பற்றி ஒரு வெளிப்பாடு இல்லாமல் கூட தள்ளிட்டார், வேண்டாம் போட்டோம். ஆனால் திரும்ப அவனிலிருந்து அந்த கிரியை அவர் பார்த்தார், ஆவியானவர் அவனுக்குள் இருக்கிறார், அவன் வளருகிறான், அவன் எழும்புகிறான், முந்தி மாதிரி அவன் ஓட மாட்டான், பின்வாங்கி போக மாட்டான், பிரயோஜனமானவன். அதனால் ஊழிய பாதையிலும் பெரிய பெரிய வெற்றியின் சாட்சிகளை கேட்போம், பெரிய பலசாலிகளான ஊழியக்காரர்கள் அல்லது அங்கே சாதித்தேன் இங்கே சாதித்தேன் சொல்லுவார்கள், உடனே சிலரெல்லாம் பயந்தே போவார்கள், ஐயோயோ நம்மெல்லாம் ஊழியத்துக்கே லாயக்கு இல்லை போல, அந்த ஆள் அப்படி பண்ணியிருக்கார், இந்த ஆள் இப்படி பண்ணியிருக்கார், நம்ம என்னத்தை பண்ணோம் அப்படின்னு நினச்சி மார்க்கு மாறி ஆட்கள் சோர்ந்து போவார்கள். சிலர் நம்மளை ஆண்டவர் ஊழியத்துக்கு அழைத்தாரா என்று சந்தேகப்பட்டே குழம்பி போவார்கள். ஒன்றும் குழம்பி போக வேண்டாம், கர்த்தர் அழைத்தவர் உண்மை உள்ளவர், பெரிய வல்லமையான ஊழியக்காரர்களையும் பயன்படுத்த அவரால் முடியும், சின்ன எளிய ஊழியர்களையும் பயன்படுத்த அவரால் நிச்சயமா முடியும், அது ரெண்டுமே அவருக்கு லேசான காரியம். அல்லேலூயா. பெண்களுக்காக ஒரு வார்த்தை, தபோராள் என்கிற பெரிய ஒரு வீராங்கனை அவள் எழும்பி தைரியமாய் எதிர்த்து போகிறாள் யுத்தத்துக்கு,
ஆனா யுத்தம் ஜெயித்தது யாரை கொண்டு கேட்டா, யாகேல் என்கிற ஒரு பிரபலம் இல்லாத ஊர் அறியாத ஒரு பெண்மணியை கொண்டுதான் யுத்தம் ஜெயித்தது. அவதான் ஆணி எடுத்து, கூடார ஆணி எடுத்து சிசராவின் தலையை என்ன செய்தா, உடைத்தாள். வெற்றி வந்தது. புறப்பட்டாள் தபராள், பயங்கர பராக்கிரமசாலி. அவளுக்கு உதவி செய்வதும் கத்தருக்கு லேசான காரியம். ஆனால் கடைசியில் காரியம் நடந்தது யார் மூலமாக? யாகேல் என்கிற ஒரு வீட்டு பெண் மூலமாக. கத்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே ஆண்டவர் யாரை கொண்டும் கிரிய செய்வார்? பிரபலஸ்தர்களை கொண்டும் கிரிய செய்வார், ஊரறியாத உங்களை கொண்டும் கிரிய செய்ய வல்லவராயிருக்கிறார். ஆமென், அல்லேலூயா, ஸ்தோத்திரம். எலியாவின் வாழ்க்கையில் நம்ம பார்க்குறோம், எலியா கர்மேலுக்கு மேலே நிற்கும் பொழுது எலியா எப்படி நின்றுப்பார்னு கொஞ்சம் மனசில் நினச்சி பாருங்க. கர்மேலில் நின்று எவ்வளோ வீராதி வீரனாக அக்கினி இறங்கி பாகால் தீர்க்கதரிசியெல்லாம் வெட்டி தள்ளி, எப்பா எவ்வளோ பெரிய வீரன். அவருக்கு உதவி செய்தது யார்? கொஞ்சம் வாய் திறந்து சொல்லுங்க. கர்த்தர். அது சத்தமா சொன்ன என்ன? கர்த்தர். கர்த்தர், கொஞ்சம் கூட சத்தமா, கர்த்தர். அப்புறம் இந்த எலியா என்ன பண்ணார்னா, குகைக்குள்ள போய் படுத்துக்கிட்டார். அப்போ அவர் எப்படி இருந்திருப்பார்னு கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. கர்மேலுக்கு மேல நின்ன எலியாவும் குகைக்குள்ள படுத்து கிடந்த எலியாவும் எப்படி இருந்திருப்பார்? அங்கேயும் கத்தர் போய் உதவி செய்கிறார், தூதனை அனுப்பி சாப்பாடெல்லாம் கொடுத்து தட்டி எழுப்பி. அப்போ கர்மேலின் மேல் நிற்கும் பொழுதும் அந்த பலமான எலியாவுக்கு உதவி செய்வது அவருக்கு லேசான காரியம். இந்த குகைக்குள்ள போய் படுத்து கிடந்த சமயத்திலையும் அங்கே போய் தேடி போய் அந்த எலியாவுக்கு உதவி செய்வதும் அவருக்கு லேசான காரியம். அல்லேலூயா. ஒரே நபர் தான். வாழ்க்கையில் பலமுள்ள நாட்கள் உண்டு, பலவீனமான நாட்கள் உண்டு, இல்லையா? ஒரே எலியா தான். கர்மேலுக்கு மேலே நின்ற அனுபவம் வேற, குகைக்குள்ளே கிடந்த அனுபவம் வேற. ரெண்டு அனுபவத்திலையும் கத்தர் கைவிட்டு விடவில்லை. ஆமென். கத்தர் தேடி வந்தார், கத்தர் கூட நின்றார், கத்தர் உதவி செய்தார். அதுதான் நம்முடைய கர்த்தர். ஆசா மிக அழகாக சொல்லியிருக்கிறார், பலம் உள்ளவனுக்காகிலும் பலன் அற்றவனுக்காகிலும் உதவி செய்கிறது உமக்கு லேசான காரியம். இந்த வார்த்தையை சொல்லி நாம் ஜெபித்து ஜெயம் எடுக்க போகிறோம். எல்லா பிரச்சனைகள், போராட்டங்கள், எதிர்ப்புகள், பிசாசனுடைய எதிர்ப்புகள், மனித எதிர்ப்புகள், சூழ்நிலை நெருக்கங்கள், எந்த கஷ்டத்திலும் கர்த்தர் ஜெயம் தர வல்லவராக இருக்கிறார். எல்லாரும் கண்களை மூடுவோம். ப்ரைஸ் சொல்லாட். ஜெப நிலைமையில் கர்த்தரை நாம் நோக்கி பார்க்கலாம். ஹல்லேலூயா. ப்ரைஸ் சொல்லாட். ப்ரைஸ் சொல்லாட். கர்த்தரை நோக்கி பாருங்கள். பலன் உள்ளவன் பலன் இல்லாதவன் யாராயிருந்தாலும் உதவிகள் செய்வது லேசான காரியம். உமக்கது லேசான காரியம். சேர்ந்து பாடுவோம். லேசான காரியம், கைகளை தட்டி. எதுவும் லேசான காரியம், பலன் அற்றவன் பலன் இல்லாதவன் யாராயிருந்தாலும் உதவிகள் செய்வது லேசான காரியம். உமக்கது லேசான காரியம், லேசான காரியம். ஆமே. பாடும் பொழுது உங்க வாழ்க்கைக்கு முன்னால நீங்க கோலியாத்தை வீழ்த்துவது அவருக்கு லேசான காரியம். ஆமே. உங்கள் வாழ்க்கைக்கு எதிராக எழும்பி வருகிற பெரிய சேனையை முறியடிப்பதும் அவருக்கு லேசான காரியம். இந்த வார்த்தைகளை அப்படியே சொல்லி பாடுங்க. லேசான காரியம், லேசான காரியம், லேசான காரியம்.
அற்றவன் உள்ளவன் இல்லாதவன் யாராயிருந்தாலும் உதவிகள் செய்வது லேசான காரியம். இயேசுவே உமக்கு லேசான காரியம். மறுபடியும் பாடுவோம். லேசான காரியம் என் பிரச்சனைகளை தீர்த்து வைப்பது கர்த்தருக்கு லேசான காரியம். எனக்கு விரோதமான தடைகளை தகர்ப்பது இயேசுவுக்கு லேசான காரியம். ஓ ஹல்லேலூயா. நான் பலமாயிருந்த நாட்களில் எனக்கு உதவி செய்தவர் என் பலவீன நேரத்திலும் எனக்கு உதவி செய்வார். ஆமென். இருந்த பொழுது எனக்கு உதவி செய்கிறவர், நான் பலவானாய் நின்றாலும் எனக்கு உதவி செய்கிறவர். ரெண்டும் உமக்கு லேசான காரியம். என் உள்ளத்தில் பல, என் உள்ளத்தில் உமது வார்த்தையின் பல. அன்னைக்கு ஆசாவுக்கு வந்த பல எங்களுக்கு வரட்டும். எத்தியோப்பியர்கள் முறியடிக்கப்பட்டு ஓடட்டும். கூட பாடுவோம். லேசான காரியம் எதுவும் லேசான காரியம். பலன் உள்ளவன் பலன் அற்றவன். ஓ குளோரி. நான் எந்த நிலைமையில் இருந்தாலும் எனக்கு உதவி செய்வது உமக்கு லேசான காரியம். லேசான காரியம் பலன் உள்ளவன் பலன் அற்றவன். அப்பா எல்லா கூட்டத்தாருக்கும் உதவி செய்ய உமக்கு லேசான காரியம். ஓரி இந்த பகல் வேளையிலே எங்களுக்குள் ஒரு விசுவாசம் எழும்பட்டும். எங்கள் ஜப விண்ணப்பங்கள் அன்றைக்கு ஆசாவின் விண்ணப்பம் கேட்கப்பட்டது போல கேட்கப்படட்டும். எல்லா எத்தியோப்பியர் முறி அடிக்கப்படட்டும். ஓ குளோரி. ஆமென். ரிமாலா கமா ஷாலாரியாதரா ஓலஹபாரா கமா ஷாலாரியாந்தனா. பரிசுத்த ஆவியின் பலன், பரிசுத்த ஆவியின் பலன் ஒவ்வொரு உள்ளங்களிலும் வருவதாக. எத்தியோப்பியர்கள் முறியடிக்கப்பட்டு ஓடக்கூடிய ஒரு ஜெபம் இன்றைக்கு எழும்புவதாக. ஹல்லேலூயா. ஆமென். கோலியாத்துகள் வீழக்கூடிய ஒரு ஜெபம் எழும்பட்டும். ஆமென். அசீரிய படைகள் வெட்டுண்டு விழத்தக்க ஒரு பெரிய ஜெபம் இன்றைக்கு எங்களுக்குள்ளிருந்து எழும்பட்டும். ஓ குளோரி 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 குளோரி. ஆமென். ஊக்கமாக ஜெபியுங்கள். வார்த்தைகளை சொல்லி ஜெபியுங்கள். உங்கள் பிரச்சனையாகிய கோலியாத்தை சொல்லி ஜெபியுங்கள். உங்கள் பிரச்சனையாகிய அசீரிய கூட்டத்தை சொல்லி ஜெபியுங்கள். ஓ ரிக்கமாலா ரக்கா சந்தரா தீனார் யாலபா ஷாலபா கமாவரி அந்தலா. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. வல்லமையுள்ள தேவா. ஆமென். என் பிரச்சனைகள் எல்லாவற்றிலும் எனக்கு உதவி செய்கிற கர்த்த, எனக்கு உதவி செய்கிற கர்த்த. அன்று உதவி செய்தவர் இன்றும் உதவி செய்வீரப்பா. கர்மேலில் உதவி செய்தவர் இந்த குகையிலும் உதவி செய்வீரப்பா. உலா ரக்கபாலா தீனா ஹத்தலா ரபாஷாலா பௌரி அந்தலா. நல்ல விசுவாசத்தோடு ஆவியிலே நிறைந்து பிரச்சனைகளை சொல்லி ஜெபியுங்கள். ஆசா ஜெபித்தது போல ஆண்டவரே, இந்த திரளான கூட்டத்துக்கு எதிராக, இந்த பெரிய கோலியாத்துக்கு எதிராக, இந்த பயங்கரமான பிரச்சனைக்கு எதிராக உம்மை சார்ந்து வந்திருக்கிறேன் அப்பா. உம்முடைய நாமத்தினாலே வந்திருக்கிறேன் அப்பா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஓ பிரைஸ் தி லார்ட் பிரைஸ் தி லார்ட். எல்லாருக்கும் உதவி செய்வது லேசான காரியம் அல்லவோ? உமக்கு இது லேசான காரியம் அல்லவோ? எனக்கு உதவி செய்யும் ஐயா. சத்துரு என்னை மேற்கொள்ள ஒட்டாதிருப்பீராக. மனுஷன் உம்மை
மேற்கொள்ள ஒட்டாதிருப்பீராக. க்ளோரி 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 க்ளோரி, ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. பிரச்சனை உள்ளவர்கள் போராடி ஜெபியுங்கள், ஊழியக்காரர்கள் போராடி ஜெபியுங்கள். பிரச்சனையிலிருந்து மக்கள் விடுதலை அடையும்படியாக, அந்த ஆசா கண்ட வெற்றியை மக்கள் கண்டடையும்படியாக, கட்டப்பட்டிருக்கிற மக்களுக்கு விடுதலை உண்டாகும்படியாக எல்லாரும் போராடி ஜெபிக்கலாம். ஓ தேவன் பெரியவர், தேவன் வல்லவர், பலமுள்ளவனுக்கும் உதவி செய்வார், பலவீனனுக்கும் உதவி செய்வார். ஓ விசுவாசத்தில் நீ பலவீனமாயிருந்த நாட்கள் உண்டு, விசுவாசத்தில் பலமாயிருக்கும் நாட்களும் உண்டு. ரெண்டு நாட்களிலும் கர்த்தர் உன்னை கைவிட மாட்டார். கர்த்தர் உன் பக்தியை அறிந்திருக்கிறார், உன் அன்பை அவர் அறிந்திருக்கிறார். உனக்கு உதவி செய்வதை அவருக்கு விருப்பம். லிகரா சந்தூரா துனார் யால பாஷால பௌதரா உரபால பர பௌதர பதர கல பர பௌதரா ஷால பௌதரா தேர பாஷாலபா. பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொரு உள்ளங்களை திடப்படுத்தும், ஒவ்வொரு உள்ளங்களை பலப்படுத்தும். ரிகதல ரதரப சந்துல துரபர பிகபர பௌதர ஷால பௌதரன் தனா ரிகதல ரதுரப ஷால பதர பௌதர ஷால பௌரியம் தல ரபௌ கமர பஷால பல பலபா. க்ளோரி 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 க்ளோரி. பரிசுத்த ஆவியானுடைய ஒரு புது பலன் வருவதாக. ஆமீன். கர்த்தருடைய ஆவியானவர் எங்களுக்கு உதவி செய்வீரா, வல்லமை வெளிப்படுவதாக, உடைய கிரியைகள் வெளிப்படுவதாக. ஓ க்ளோரி டு காட், க்ளோரி டு காட், க்ளோரி டு காட். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. யார் யார் எந்த பிரச்சனைகளோடு வந்திருக்கிறார்களோ, அன்பு தகப்பனே, இன்றைக்கு ஒரு அற்புதம் நடக்க வேண்டும் ஐயா. அந்த பொல்லாத அந்தகார சேனைகள், அந்நிய சேனைகள் ஓடி போகணும், முறிய அடிக்கப்பட்டு போகணும். உம்மை சார்ந்து நிற்கிற பிள்ளைகளுக்கு ஜெயம் உண்டாகணும். ஒரு பொழுதும் மனுஷன் உம்மை மேற்கொள்ள ஆமீன் முடியாது, ஒரு பிசாசும் உம்மை மேற்கொள்ள முடியாது. அப்பா அவர்கள் எங்களை மேற்கொள்ளாதபடி எங்களுக்காக உதவி செய்யோ. நாங்கள் உம்மை சார்ந்து நிற்கிறோம். நீர் எங்களுக்காக உதவி செய்யோ, நீர் எங்களுக்காக உதவி செய்யோ. ஆமீன். விசுவாசிகள், யாருடைய வீடுகளுக்கு எதிராக போராட்டம் இருக்கிறதோ, யாருடைய வாழ்க்கைக்கு எதிராக மந்திரவாதிகளுடைய கிரியைகள் இருக்கிறதோ, அந்தகார சேனைகளுடைய தாக்குதல் வந்து கொண்டிருக்கிறதோ, இயேசுவின் நாமத்தில் இன்றைக்கு விடுதலை வருவதாக. முழங்கால் வீரர்களுக்கும் உதவி செய்வது உமக்கு லேசான காரியம். ஜெபத்திலே ஆமீன் பழக்கம் இல்லாதவர்களுக்கும் உதவி செய்வது கர்த்தருக்கு லேசான காரியம். கிருபையை ஊற்றும், கிருபையை ஊற்றும், வல்லமை தாரோ, விடுதலை தாரோ, கட்டுகளை உடைத்து விடும். ஷபல ரகதல ரியாதர ஷபல உரபல பௌரபௌதர ஷல பௌதர தீனா கத்தல ரியாலப ஷல பௌரியா. எல்லா மனுஷ எதிர்ப்புகள் பணிந்து போவதாக, எதிர்க்கிறவன் பணிந்து போகத்தக்கதாக, எதிர்க்கிறவன் எதிர்க்க கூடாதபடி பணிந்து விடத்தக்கதாக, தேவனுடைய கரம், தேவனுடைய கிரியை, கர்த்தரால் உண்டாகிற பயம் உண்டாவதாக. உலபல பல பர புல பர பதுர துரபல புக்க பல பர பஷல பௌரி அந்தல உரபல பர பதுர பதுரபல பர பல பஷல பௌரி அலபல பௌதரியா. சில மாதங்களுக்கு முன்பு அவர்கள் போராடினார்கள். நீ தாழ்த்தப்பட்டு போனாய், நீ சிறுமைப்பட்டு போனாய், நீ தோற்று போனாய். ஆனால் மகளே, அது முடிவல்ல. கர்த்தர் உனக்காக இன்னும் கிரிய செய்து கொண்டிருக்கிறார். கர்த்தர் மறுபடியும் தலையை உயர்த்துவா. அவர்கள் முறிந்து விழுவார்கள், நீயோ எழுந்து நிமிர்ந்து நிற்பாய். உலபர பலபர பக்கபர சந்தர தூரபல பக்க பௌரியா. அப்படியே செய்ய ஆண்டவர, அப்படியே செய்ய ஆண்டவர. யார் யார் வாழ்க்கையில அப்படி செய்ய நினைத்தீங்களோ அது நடக்கட்டும். ஆமீன். கர்த்தர் செய்ய நினைத்தது தடைபடுவது இல்லை. தேவரி சகலத்தையும் செய்ய வல்லவர், தேவரி சகலத்தையும் செய்ய வல்லவர். உலபல பக்கபர தூனா சந்தல ரியாலப ஷால பௌரியா. எதிர்க்கிற மனிதர்கள் பணிந்தே போவார்களாக. ஆமீன். எதிர்க்கிற மனிதர்கள் நிற்க முடியாதபடி முறிந்து விழுவார்களாக. எதிர்க்கிற எல்லா சத்துருக்களும் முறிந்து விழுவார்களாக. எதிர்க்கிற எல்லா சத்துருக்களும் முறிந்து விழுவார்களாக. நேரடியாய் மறைமுகமாய் போராடுகிற எல்லா பொல்லாத மனிதர்களுடைய கிரியைகள், எல்லா ஐஸ்வர்யவான்கள், எல்லா ஆமீன் பணபலம் படைத்தவர்கள், ஆள்பலம் படைத்தவர்கள், ஆமீன் புஜபலம் படைத்தவர்கள் எல்லாருடைய கிரியைகளும் அழிவதாக. தேவ பிள்ளைக்கு விரோதமாக ஒருவனும் பராக்கிரமமாய் எழும்ப முடியாது, அவன் நிற்க முடியாது. ஓ எங்கள் பயங்கர பராக்கிரமசாலியாக கர்த்தர் எங்களோடு கூட இருக்கிறே. உலபல கரப ஷலபௌர் யாதர ஷலபா உரபல பர பௌதர பௌதர ஷலபௌதர துனர் யாலப கபல ஷலபௌரியா. ஹல்லேலூயா. உனக்கு சப்போர்ட் ஆட்கள் நிற்கிற வேளையிலோ உனக்கு உதவி செய்வது கர்த்தருக்கு லேசான காரியம். ஒருத்தர் கூட உனக்கு சப்போர்ட்டா இல்லாம மாறி போகிற வேளையிலோ உனக்கு உதவி செய்வது கர்த்தருக்கு லேசான காரியம்.
மனித பலனை பார்க்காதிருங்கள், மனித எண்ணிக்கையை பார்க்காதிருங்கள், மனித அனுகூலங்களை பார்க்காதிருங்கள், கர்த்தரை நோக்கி பாருங்கள். பலமுள்ளவனுக்கும் பலவீனனுக்கும் உதவி செய்வது லேசான காரியம் அல்லவோ அவருக்கு, அவரை நோக்கி பாருங்கள். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. எல்லா உள்ளங்களும் திட நடைவதாக, எல்லா உள்ளங்களிலும் ஒரு புதுபலன் வருவதாக, எல்லா உள்ளங்களிலும் ஒரு ஜெயத்தின் ஆவி, ஜெயத்தின் ஆவி, ஜெயத்தின் ஆவி, பரிசுத்த ஆவி, ஜெயத்தின் ஆவி, பரிசுத்த ஆவி, ஜெயத்தின் ஆவி. வெள்ளம் போல சத்துரு வரும் பொழுது அவனுக்கு விரோதமாய் கொடி ஏற்றுகிற ஆவியானவர் அந்த ஜெயத்தின் ஆவி எங்களை நிரப்புவீராக, அந்த ஜெயத்தின் ஆவி அந்த ஜெய கம்பீரத்தை எங்களுக்கு தருவீராக. ஓ பிரைஸ் தி லார்ட், இஸ்ரவேலின் ஜெயபலமானவரே, இஸ்ரவேலின் ஜெயபலமானவரே. ஓ க்ளோரி க்ளோரி க்ளோரி, அந்த அபிஷேகம் எங்களுக்குள் ஊற்றெடுத்து பாயட்டும் ஐயா. அந்த ஜெயத்தின் அபிஷேகம், அந்த கம்பீரத்தின் அபிஷேகம், அந்த பராக்கிரமத்தின் அபிஷேகம் ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுடைய உள்ளங்களிலே, சிந்தைகளிலே, உணர்ச்சிகளிலே எழும்புவதாக ராஜா. உலபா லக்கபா கபா ராதா லக்கபா பக்கபா லபௌரியா. உயிர்ப்பிக்கிற ஆவியானவர், உயிர்ப்பிக்கிற ஆவியானவர், தோல்விகளுக்கு முடிவு கட்டுகிற ஆவியானவர், ஜெயத்தை தருகிற ஆவியானவர். ஆமென். சில ஆண்டுகளுக்கு முன்பு உண்டான தோல்விகளை கூட இனி ஜெயமாய் மாற்ற போகிற ஆவியானவர். நீர் குறித்து வைத்த வேலைகள் உண்டு, நீர் குறித்து வைத்த வேலைகள் உண்டு. எனக்கு நீர் முன்குறித்ததை ஏற்ற வேலை நிறைவேற்றுகிறவர் அல்லவோ. வல்லமையாய், மகிமையாய், ஜெயமாய் இன்னும் ஒரு சிலர் கூட ஆமென் பெற்றுக்கொள்ள வேண்டியது இருக்கிறது. வாய் திறந்து ஜபம் பண்ணுங்கள், அப்பொழுது ஜெயத்தின் ஆவியானவர் உங்களை நிரப்புவார். Glory, 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 glory. Hallelujah, 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 hallelujah. Praise the Lord, praise the Lord, praise the Lord, praise the Lord. அன்றைக்கு கையிலே பணம் இருந்தது, இது வந்தால் பார்க்கலாம் என்ற ஒரு தைரியம் இருந்தது. ஆனால் இன்றைக்கு கையில் ஒன்றுமில்லை, என்ன செய்வேன் என்ற பயம் இருக்கிறது. ஆமேல். பணம் இருந்த காலத்தில் உதவி செய்வது அவருக்கு லேசான காரியம், பணமே இல்லாத காலத்திலும் உதவி செய்வது அவருக்கு லேசான காரியம். வேலை இருந்த காலத்தில் உதவி செய்வதும் லேசான காரியம், வேலை வாய்ப்பே இல்லாத காலத்திலும் உதவி செய்வது அவருக்கு லேசான காரியம். நல்ல ஊக்கமா ஜோ பண்ணுங்க, இன்னும் போராடி ஜெயத்தை பெற்றுக்கொள்ளுங்க, ஜெயத்தை பெற்றுக்கொள்ளுங்க. கர்த்தர் பெரிய ஜெயத்தை வைத்திருக்கிறார். நீ சோர்ந்து போனாய், நீ ஜெபிக்கிறதை நிறுத்திவிட்டாய், நீ வல்லமை இழந்து போனாய், தைரியத்தை இழந்து போனாய். ஆனால் மகனே, உனக்கும் உதவி செய்வது அவருக்கு லேசான காரியம். அந்த வல்லமையான அபிஷேகத்தை ஒன்று கூட புதுப்பியும் ஐயா, ஒன்று கூட புதுப்பியும் ஐயா. அந்த ஜபத்தின் ஆவியை, விண்ணப்பத்தின் ஆவியை ஆபே நாமே போராடி ஜபிக்கிற, முழங்காலில் நின்று போராடுகிற அந்த ஒரே அந்த யுத்த ஜபத்தை மறுபடியும் தாரோ. அந்த போராடி ஜபிக்கிற ஜபத்தை மறுபடியும் தாரோ. வல்லமை இறங்கட்டோ, அபிஷேகம் புதுப்பிக்கப்படட்டோ, தேவ பிள்ளையுடைய இருதயங்கள் எழும்பட்டும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. வல்லமையானவர், வல்லமையானவர், பெரிய காரியங்களை செய்கிறவர். க்ளோரி 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 க்ளோரி. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஸ்தோத்திரமையா ஸ்தோத்திரமையா ஸ்தோத்திரமையா. ஜெயம் தருகிற தேவனுக்கு ஸ்தோத்திரா, ஜெயம் தருகிற கர்த்தருக்கு ஸ்தோத்திரா, ஜெயம் சிறக்க பண்ணுகிற கர்த்தருக்கு ஸ்தோத்திரா. ஆமீன். சோதரம் 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 சோதரா சோதரம் 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 பொருளாதார போராட்டங்களிலே ஜெயம் தருகிற கர்த்தருக்கு சோதரா சோதரம் சோதரம் சோதரா. வார்த்தைகளை சொல்லுங்க, வார்த்தைகளை சொல்லி சோதரம் பண்ணுங்க. கர்த்தர் அதில் பிரியமாயிருக்கிறா. அந்த வார்த்தைகள் ஆமென் தேவனுடைய கிரியைகளை கொண்டு வரும். எனக்காக யாவற்றையும் செய்கிற தேவனு, இதையும் நீர் செய்வி. எனக்காக எத்தனையோ பெரிய காரியங்களை செய்து முடித்தவரு, எனக்காக இதையும் செய்வி.
அல்லேலூயா. ஆமென். எவ்வளவு பெரிய பெரிய அதிசயங்களை காண பண்ணினவர், இன்றைக்கும் அதிசயத்தை காண பண்ணுவீர். ஸ்தோத்திரம் ஐயா. சோதராம் 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 சோதரா சோதராம் சோதராம் சோதரா. ஆவிக்குள் போராடி கொண்டிருக்கிற நம்முடைய பிள்ளைகள் மேல் ஆமென் ஒரு புதிய கிருபையை ஊற்றணுமே. இன்றைக்கு இந்த ஜபத்தின் முடிவிலே வெற்றியை காணணுமே. ஜபத்தின் முடிவிலே அற்புதங்களை காணணுமே. தாறுமாறாய் பேசிக் கொண்டிருந்த அதே மனுஷன் தன்னுடைய குறை உணர்ந்து திருந்துவதை கண் காணணுமே. ஆணவத்தோடு எழும்பி என்னை பரிகசித்தவன் அமைதி அடைந்ததை நான் பார்க்கணுமே. குளோரி 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 குளோரி. எனக்கு விரோதமாய் மந்திரவாதம் செய்தவன் என்னிடத்தில் வந்து எனக்காக ஜெபிப்பாயா, என் வீட்டில் போராட்டம், என்னை காப்பாற்றுவாயா என்று என்னை தேடி வர வேண்டுமே. வல்லமை 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 வல்லமை. ஆமென். தேவனுடைய அதிகாரம் அதை செய்யும். தேவனுடைய அதிகாரம் அதை செய்யும். ஆமென் ஆமென். The authority of the living God will accomplish that for you. Hallelujah hallelujah hallelujah. ஆமென். கர்த்தருடைய அதிகாரத்தை மிஞ்சி யார் இருக்கிறார்கள்? கர்த்தருடைய அதிகாரத்தை மிஞ்சி எந்த ஆட்சி இருக்கிறது? கர்த்தருடைய அதிகாரத்தை மிஞ்சி எந்த கட்சி இருக்கிறது? கர்த்தருடைய அதிகாரத்தை மிஞ்சி எந்த சட்டம் இருக்கிறது? நீ ஏன் பயப்படுகிறாய்? பயப்படாதே. உரக்கல பர பௌத ரஷல பௌரி அந்தர ரக்கல துராஷல உர பல பர பௌதர தினா தராஷல பௌகமாரி அந்தலா. ஓ உடைந்தே போவானாக, சத்துரு உடைந்தே போவானாக. தண்ணீர் உடைந்தோடுவது போல சத்துருவை என் கையினால் உடைந்தோட பண்ணுகிற கர்த்தர். தண்ணீர் உடைந்தோடுவது போல சத்துருவை என் கையினால் உடைந்தோட பண்ணுகிற கர்த்தர். என் கைகள் கர்த்தருக்கு நேராய் உயர்த்தப்பட்டிருக்கும் பொழுது சத்துரு ஓடி போவோ. கைகள் கர்த்தருக்கு நேராக உயர்த்தப்பட்டிருக்கும். எல்லை சூழ பாளையம் இறங்கிருக்கிற சத்துரு ஒன்றும் இல்லாமல் முறியடிக்கப்பட்டு போவார். ரத்தத்தால் ஜெயம், இயேசுவின் ரத்தத்தால் ஜெயம். க்ளோரி 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 க்ளோரி. வல்லமையானவர் பெரிய காரியங்களை செய்வார். வல்லமையானவர் பெரிய காரியங்களை செய்வார். நான் ஜெபிக்கிறதுக்கும் நினைக்கிறதுக்கும் மேலாய் கிரியை செய்வார். நீ அறியாததும் உனக்கு கேட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பார். Hallelujah, Hallelujah. Praise the Lord, praise the Lord. Glory, 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 glory. லேசான காரியம் எதுவும் லேசான காரியம். பலன் உள்ளவன் பலன் அற்றவன், பலன் உள்ளவன் பலன் இல்லாதவன். யாராயிருந்தாலும் உதவிகள் செய்வது லேசான காரியம். உமக்கது லேசான காரியம். ஒரு விசை கூட லேசான காரியம். எதுவும் கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்கிறார். நாம் நினைப்பதற்கும் ஜெபிப்பதற்கும் மேலாகவே கிரியை செய்து கொண்டிருக்கிறார். அதை பெற்றுக்கொள்ளக்கூடிய விசுவாசத்தை எனக்கு தாரோ. நான் பலம் உள்ளவனாய் இருக்கும் பொழுதும் நான் பலவீனனாய் இருக்கும் பொழுதும் எனக்கு உதவி செய்வது உமக்கு லேசான காரியம். உம்மை சார்ந்து உம்முடைய நாமத்தை சொல்லி இந்த பிரச்சனை எதிர்த்து நிற்கிறோம். இந்த போராட்டத்தை எதிர்த்து நிற்கிறோம். இந்த சத்துருவை எதிர்த்து நிற்கிறோம். தேவனே, நீர் எங்கள் தேவன்.
மனுஷன் உம்மை மேற்கொள்ளாதபடி செய்யும், மனுஷன் உம்மை மேற்கொள்ளாதபடி செய்யும். நீர் எங்கள் தேவன், நாங்கள் உம்முடைய ஜனங்கள், மனுஷன் உம்மை மேற்கொள்ளாதபடி செய்யும். ஆமென். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அல்லேலூயா. ஒரு சில ஜெப குறிப்புகளை நான் சொல்லும் பொழுது நாம் சேர்ந்து ஜெபிக்க போகின்றோம். பிரைஸ் தி லார்ட். முதலாவதாக, ரஷ்யா யுக்ரைன் யுத்தம் நிறுத்தப்படும்படி எல்லாரும் ஒருமனமாக ஆண்டவர்கிட்ட கேட்போம். ரஷ்யா யுக்ரைன் யுத்தம்னு சொல்லுவது சரியா என்று எனக்கு தெரியவில்லை. ரஷ்ய படையெடுப்பு என்று சொல்லுவது தான் சரியானது. தே ஆர் இன்வைடிங் உக்ரைன், அதான் உண்மை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தம்பியை பிடிச்சாங்க, பின்னால் கொண்டு போங்க தம்பி, ஜபத்தில் தடையார் பண்ணிட்டு இருக்கான்ல. ப்ரைஸ் அல்லாட். எல்லாரும் ஜோமனும் ஜபத்தில் கவனம் செலுத்துவோம். ப்ரைஸ் அல்லாட். ஊழியர்கள் அவனை பார்த்து கொள்ளுவார்கள். ஜபம் முடித்த பிறகு அவனுக்கு ஜோம் பண்ணலாம். நீங்கள் உங்கள் கவனத்தை இப்போ அங்கே என்ன உதவி செய்யுங்கப்பா, வேடிக்கை பார்த்து நிற்கிறேன். பின்னால் கூட்டி கொண்டு உட்கார. சரி, ஜோமனும் இப்போ எல்லாரும் ப்ரைஸ் அல்லாட். ஜபத்தை விட்டுறக்கூடாது, ஜபத்தினுடைய கவனம் செதறக்கூடாது. சத்ருவானவன் பல விதங்களில் கிரியை செய்வான். அதில் ஒன்று நம்மை டிஸ்டர்ப் பண்ணுகிறதுக்கும் கிரியை செய்வான். அதுக்கு இடம் கொடுக்காம ஜெபம் பண்ணுங்க. ரஷ்ய படையெடுப்பு நீங்கும்படியாய் எல்லாரும் வாய் திறந்து ஊக்கமாக ஜெபிக்கிறதை ஊக்கமாக ஜெபிப்போம், நன்றாக ஜெபிப்போம். ஹாலேலூயா, ஹாலேலூயா, ஹாலேலூயா. தேவனே, உலக சமாதானத்துக்கு ஆமென். பயங்கரமான தீங்கு விளைக்கக்கூடிய இந்த யுத்தம் நிறுத்தப்படும்படியாய் ஜெபிக்கிறோம். உக்ரைன் தேசத்தின் மேலே படையெடுத்திருக்கிற ரஷ்யா தன்னுடைய யுத்தத்தை நிறுத்தி கொள்ளும்படியாக தேவன் கிரியை செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஐயா, கர்த்தருடைய வல்லமை விளங்கும்படியாக ஜெபிக்கிறோம். அதிசயமான ஒரு கிரியை உண்டாகி அந்த யுத்தம் நிறுத்தப்படும்படியாய் ஜெபிக்கிறோம். ஐயா, யுத்தம் நிறுத்தப்படும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஓ ரிகல ரதரா ஷபலா ரியாதரா சந்தூன மௌரியந்தலா. ஜெபத்தை கேட்கிற தேவனே, ஜெபத்தை கேட்கிற தேவனே, வல்லமை உள்ள ராஜாவே, கிருபை உள்ளவரே, ஆமென், சமாதான பிரபுவே, சமாதானத்தின் தேவனே, இந்த யுத்தத்தை அடக்கி விடும்படியாய் ஜெபிக்கிறோம். இந்த யுத்தத்தை அடக்கி விடும்படியாய் ஜெபிக்கிறோம். எத்தனையோ உயிர்கள் ஆண்டவரே, உயிர் இழப்பு நடந்து கொண்டிருக்கிறது, எத்தனையோ சேதங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. அப்பா அப்பா, வேண்டுமென்றே அந்த தேசத்தை தண்டிக்கும்படியாக யுத்தம் நடந்து கொண்டிருக்கிறது. அப்பா, தேவன் இறங்க வேண்டுமே, தேவன் கிரியை செய்ய வேண்டுமே. ஹாலேலூயா, 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 ஹாலேலூயா. Praise the Lord, praise the Lord, praise the Lord. சோதரம், சோதரம், சோதரம். நாம் எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஆமே. Praise the Lord. ஐந்து மாநில எலெக்ஷன்ஸ்க்காக நல்லா ஜோம் பண்ணோம். ரிசல்ட்டுகள் வந்து விட்டது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒருவரும் சோர்ந்து போக வேண்டிய தேவையில்லை. ஜெபிப்பது நம்முடைய வேலை, கிரியை செய்வது கர்த்தருடைய காரியம். அப்போ இவ்வளவு ஜெபித்தோம், திரும்பவும் இந்த மாதிரி ஆட்சிகள் வந்திருக்கே, என்ன நடக்கும், இந்த ஜெபம்லாம் வீணாக போச்சோ, அதுதான் தப்பு அப்படி நினைக்கக்கூடாது. ஜெபம் ஒரு பொழுதும் வீணாய் போகிறதே இல்லை. அல்லேலூயா. ஒருவேளை இந்த ஆட்சிகள் வந்தாலும் அதோடைய கொம்புகளை முறிக்க கர்த்தர் வல்லவராக இருக்கிறார். ஆமே. என்ன, ஆமாம், நம்ம ஜெபித்ததுனால நம்முடைய மிஷினரிகளையும் அப்பாவி ஜனங்களையும் இந்த ஆட்சிக்குள்ளேயும் பாதுகாத்து நடத்த கர்த்தர் வல்லவராக இருக்கிறார். அதனால் ஜபம் வந்து வேஸ்டே கிடையாது. ஜபம் கத்தரிடத்திலே வைக்கப்பட்டிருக்கிறது. நம்ம சோர்ந்து அப்படியே விட்டுறக்கூடாது, தொடர்ந்து ஜபிக்கணும். அல்லேலூயா. இந்த ஸ்டேட்டுகளுக்காக ஜோம் பண்ணுவோம். கர்த்தாவே, இந்த ஐந்து மாநிலங்களுக்காக மறுபடியும் நாங்கள் ஜபிக்கிறோம் அப்பா. கர்த்தாவே, அந்த மாநிலங்களில் முதலமைச்சர்களும் புதிய அமைச்சர்களும் அமைச்சரவையும் அமைக்கப்பட போகிறது. கர்த்தர் அவைகளிலும் தொடர்ந்து கிரியை செய்ய வேண்டும் என்று ஜபிக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் நினைக்கிறது மாதிரி இல்லாதபடி ஆச்சரியமான சில கிரியைகள் தொடர்ந்து உண்டாக நாங்கள் ஜெபிக்கிறோம். குறிப்பாக தேவ மக்களுக்கு நல்ல பாதுகாவல் உண்டாக வேண்டும். தேவ ஊழியங்களுக்கு திறந்த வாசல் உண்டாக வேண்டும். நல்ல தேவனுடைய கிரியைகள் அந்த பகுதிகளிலே வெளிப்பட வேண்டும். பலத்த செய்கைகளை செய்யுங்கப்பா. உம்முடைய பரிசுத்த பிள்ளையாகிய இயேசுவின் நாமத்தில் அடையாளங்களும் அற்புதங்களும் நடக்கும்படி செய்து உம்முடைய ஊழியக்காரர் உம்முடைய வசனத்தை தைரியமாய் பிரசங்கம் பண்ண அனுகிரகம் பண்ணும்படியாய் ஜெபிக்கிறோம். ஓ தேவனே, வல்லவரே,
அப்படியே செய்யுங்க, அப்படியே செய்யுங்க, அப்படியே செய்யுங்கப்பா. ஒரு ஊழியம் கூட தடைபடக்கூடாதப்பா. ஒரு சர்ச்சு கட்டுமான பணி தடைபடக்கூடாதப்பா. ஒரு மிஷினரிகளுக்கு ஒரு தீமை வரக்கூடாதப்பா. வல்லமையாக ஊழியம் செய்யணும் ஆண்டவரே. இன்னும் மகிமையாக ஊழியம் செய்ய வேண்டும் ஆண்டவரே. ஒரு விசுவாசிகளுக்கு ஒரு பாதிப்பு வரக்கூடாதப்பா. என் தேவன் வல்லமையாய் கிரியை செய்ய ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உத்தரப்பிரதேசத்திலே ஞானஸ்நானம் கொடுக்க முடியவில்லையப்பா. அந்த தடை சட்டத்தை அகற்றி தரும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அந்த தடை சட்டத்தை ஆண்டவரே நீதிமன்றம் ரத்து பண்ணி போடத்தக்கதாக ஆண்டவரே நீர் அற்புதம் செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். அற்புதம் செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். எல்லா ஆன்டி கன்வர்ஷன் பில்ஸும் ரத்து செய்யப்பட்டு போகட்டும். கர்த்தர் அற்புதங்களை செய்வீராக. நாதா ஆசீர்வதிப்பீராக. ஆமேன். இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமே. நாம் கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். அல்லேலூயா. இன்றைக்கு செய்தித்தாளில் ஒரு நியூஸ், நேற்றைக்கு குமரி மாவட்டத்தில் ஒரு கொரோனா கேஸும் அகப்படவில்லையாம். என்ன ஆச்சரியம், நேற்றைக்கு அகப்படவில்லையாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ பாருங்கள், கர்த்தர் நேற்றைக்கு தான் அதை சீரோ ஆக்கியிருக்கிறாரு. இனி அது அப்படியே வாஷ் அவுட் ஆகிடணும். எல்லாரும் ஜோமனும். ஹாலேலூயா. பிதாவே, இந்த கொரோனா இங்கொன்றும் அங்கொன்றுமாய் சிலருக்கு தாக்கி கொண்டே இருக்கிறது. டெய்லி எண்ணிக்கையை போட்டுக்கொண்டு தான் இருக்கிறார்கள். ஆனால் கர்த்தர் அதை முற்றிலுமாக மாற்றிவிடுங்கப்பா. நேற்றைய குமரி மாவட்டத்தில் ஒரு ஆளுக்கு கூட கொரோனா கிடைக்கலன்னு சொன்னார்கள். தேடியும் கிடைக்கலன்னு சொன்னார்கள். இதுபோல ஒரு பொழுதும் தேடியும் கிடைக்காதே போகட்டும் தகப்பனே. ஒரு அதிசயத்தை விளங்க பண்ணும் தகப்பனே. ஒரு அற்புதத்தை கர்த்தர் செய்வீராக தகப்பனே. ஆமீன். கர்த்தர் அதிசயம் செய்துவிடும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா. சோதரம் சோதரம் சோதரம். நாம் கர்த்தரை மறுபடியும் ஸ்தோத்தரிப்போம். ஹல்லேலூயா. திரும்ப வருகிறது வருகிறதுன்னு சொல்லுகிறது படி ஒன்றும் வராதே போகும்படியாய் ஸ்தோத்தரிப்போம். ஆமீன் 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 ஆமீன். நம்முடைய ஊழியத்திலே மே மாதம் 7-8 இல்லை தேதி, மே மாதம் 7-ம் தேதி சனிக்கிழமை, 8-ம் தேதி ஞாயிற்றுக்கிழமை, 2 நாட்களும் பொது கன்வென்ஷன் நடத்த போகிறோம். வழக்கமாய் 4 நாட்கள் நடத்துவோம். +2 SSLC பரீட்சை வந்துட்டதுனால சனி ஞாயிறு மட்டும் நடத்துகிறோம். சனி பகல் ஆர்டினேஷன் சர்வீஸ், சனி இரவு பொதுக்கூட்டம், ஞாயிறு பகல் ஐக்கிய ஆராதனை. ஆகவே அந்த கன்வென்ஷன் கூட்டங்களுக்காக எல்லாரும் ஜெபம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. பிதாவே, அந்த கன்வென்ஷனுக்கான ஆயத்தங்களை கர்த்தர் பொறுப்படுங்க, ஆசீர்வதிங்க. எல்லா காரியங்களும் அழகாய் நடக்கும்படி, நேர்த்தியாய் நடக்கும்படி மிகப்பெரிய ஒரு கிரியை உண்டாகணும். 2 வருடங்களாக நாங்கள் கூட முடியவில்லை. இந்த வருஷத்திலே நாங்கள் கூடுவதற்கு கர்த்தர் முழு அனுகூலம் தாரும். அந்த 3 கூட்டங்களிலும் வல்லமையாய் இறங்கி கிரியை செய்து அநேகர் ரட்சிக்கப்பட அபிஷேகிக்கப்பட ஆண்டவரே அநேகர் ஆவியின் வரங்களை பெற்றுக்கொள்ள ஆண்டவரே அழைக்கப்பட்டவர்கள் கர்த்தருடைய ஊழியத்துக்கு தங்களை அர்ப்பணித்து முன்வர ஆண்டவர் மிஷினரிகளாய் அழைக்கப்பட்டவர்கள் எழும்பி வடதேசம் நோக்கி புறப்பட இப்படிப்பட்ட பல கிரியைகளை கர்த்தர் செய்ய வேண்டும். போதையில் இருக்கிறவர்கள் விடுதலை பெற வேண்டும். பாவங்கள் இருக்கிறவர்களுக்கு பாவ உணர்வு உண்டாகி அவர்கள் உண்மையாய் மனஸ்தாபப்பட்டு ஆண்டவரே பாவ மன்னிப்பாகிய மீட்பை கர்த்தருடைய கரத்திலிருந்து பெற்றுக்கொள்ள வேண்டும். அப்பா தேவன் வல்லமையாய் கிரியை செய்யும், வல்லமையாய் கிரியை செய்யும் ஆண்டவரே. அப்பா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. பிசாசின் பிடியில் இருக்கிறவர்களுக்கு விடுதலை கொடுப்பீராக. பெரிய பெரிய கிரியைகளை தேவன் நடப்பிக்கும்படியாய் தேவ சமூகத்திலே ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தர் கிருபை செய்யும், கர்த்தர் கிருபை செய்யும். ஆமே. நாம் கர்த்தரை சோதரிப்போம். சோதரம் 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 சோதரம். இந்த வாரம் செவ்வாய் புதன் நடக்கிற மாவட்ட போதகர்களுடைய கூட்டத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபம் பண்ணுவோம். கர்த்தாவே, அந்த முக்கியமான கூட்டத்தை ஆசீர்வதியும். ஸ்தாபனத்தின் பல்வேறு முக்கிய தீர்மானங்கள் எடுக்கிற அந்த கூட்டத்திலே கர்த்தருடைய ஆளுகை, கர்த்தருடைய கிரியை வெளிப்படும்படியாய் ஜெபிக்கிறோம் தகப்பனே. கர்த்தர் ஆமேன் எல்லாவற்றையும் அழகாய் நடத்தும். உமது ஆலோசனைப்படி நடத்தும். எல்லா மாவட்ட போதகர்கள் மேலும் அது கரத்தை வைத்து எங்களை ஒருங்கிணைத்து நடத்துவீராக கர்த்தாவே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். நாளை தினம் மிஷன் சண்டே. மிஷனரி தரிசனத்தை மக்களுக்குள் ஊட்டுவதற்காக அப்படி செய்கிறோம். பகல் ஆராதனை, இரவு இருக்கிற மிஷன் சண்டே ஸ்பெஷல் மீட்டிங், இவைகளை ஆசீர்வதிக்கும்படி எல்லாரும் ஜெபம் பண்ணுவோம். ஆமென். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. தேவனே, மிஷன் சண்டே பரிசுத்த ஆராதனை ஆசீர்வதிக்க வேண்டும்.
இரவு அதற்கான அந்த கூட்டத்தை ஆசீர்வதிக்க வேண்டும். ரெண்டு கூட்டங்களிலும் வல்லமையாய் கிரியை செய்யும். அதோடு எங்களுடைய ஸ்தாபனத்தின் எல்லா சபைகளிலும் மிஷனரி ஊழியத்தை குறித்து எடுத்துரைக்கும் பொழுது அநேகருக்குள் அந்த தரிசனத்தை ஊட்டுவீராக, அநேகருக்குள் அந்த பாரத்தை தருவீராக. கர்த்தருடைய வல்லமையான கரம் வெளிப்படுவதாக நாதா. ஆமேன். மிஷனரிகள் ஒரு கூட்டம் எழும்பும்படியாய் ஆமேன். நாளை தினம் கர்த்தர் கிரியை செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். நாம் கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். அல்லேலூயா. ஜெபம் அதை கேட்டிடும் ஜீவனுள்ள தேவன் எம்பிதானந்தமே. நம் ஜெபம் அதை கேட்டிடும் ஜீவனுள்ள இன்னும் மாறாமல் பாதில் தரும் மன்னனிடம், இன்னும் மாறாமல் பாதில் தரும் மன்னனிடம் ஆனந்த பாடல்கள் பாடிடுவேன். இந்த ஆத்துமநேசரை ஆமென். ஆனந்த பாடல்கள் பாடிடுவேன், எந்த நாத்துமனை புகழ்ந்திடுவேன். ஆமென். அல்லேலூயா. இந்த சத்தம் போட்டுட்டு இருக்கிற தம்பிக்கு ஒரு பரிபூர்ண விடுதலை உண்டாக எல்லாரும் சேர்ந்து ஆவியில் நிறைந்து நாம ஜெபம் பண்ணுவோம். அந்த பிள்ளைக்கு விரோதமான பிசாசின் கிரியைகள் அழிந்து போக, அந்த குடும்பத்துக்கு விரோதமான எல்லா இருளின் ஆயுதங்கள் முறியடிக்கப்பட்டு போகும்படி எல்லாரும் ஊக்கமாக ஆவியில் நிறைந்து செபிக்கலாம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஓ தேவனே, பிசாசின் கிரியைகளை அழிக்கும்படி வெளிப்பட்ட தேவகுமாரனே, பிசாசின் கிரியைகளை அழிக்கும்படி வெளிப்பட்ட தேவகுமாரனே, அந்த பிள்ளையுடைய சரீரத்திலே வந்து போராடுகிற அந்த பொல்லாத ஆவியை நீர் துரத்தி விடுவீராக அப்பா. இயேசுவின் நாமத்தில் அந்த பொல்லாத பிசாசின் கிரியை அழிந்து போகட்டும். அந்த மந்திரவாத பில்லி ஜூனிய கிரியைகள் அழிந்து போகட்டும். அந்த இருளின் அதிகாரங்கள் அழிந்து போகட்டும். ஆண்டவரே, அந்த இருளின் ஆயுதங்கள் முறியடிக்கப்பட்டு போகட்டும். இயேசுவின் நாமத்தினாலே அற்புதமான விடுதலை உண்டாவதாக. பொல்லாத ஆவிகள் துரத்தப்பட்டு ஓடுவதாக. அவருடைய சரீரத்தில் அது குடியேறாதபடி, அவருடைய சரீரத்தை அது அலைக்கழிக்காதபடி, இயேசுவின் அதிகாரமுள்ள நாமத்தினாலே அந்த பொல்லாத ஆவியின் கிரியைகள் அழிந்து போகும்படி ஜெபிக்கிறோம். உரபலா சந்தரா தூரபலா பௌகபாரா தூரா ஷல பௌரி அந்தலா. ஹல்லேலூயா. இயேசுவின் இரத்தத்தினால் ஜெயம் எடுக்கிறோம். இயேசுவின் இரத்தத்தினால் ஜெயம் எடுக்கிறோம். அந்த பிள்ளையுடைய ஆவி ஆத்மா சரீரத்திலே விசுவாசத்தோடு இயேசுவின் இரத்தத்தை பூசுகிறோம். இயேசுவின் இரத்தத்தை பூசுகிறோம். இயேசுவின் இரத்தத்தை பூசுகிறோம். அந்த பிள்ளையை கிறிஸ்துவுக்கு என்று மீட்டெடுக்கிறோம். இந்த பொல்லாத பிசாசின் பிடியிலிருந்து கிறிஸ்துவின் சாட்சியாய் நிற்கும்படியாய் அந்த பிள்ளையை விடுவிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் விடுவிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் மீட்டெடுக்கிறோம். வல்லமை இறங்கட்டும், வல்லமை இறங்கட்டும். விடுவிக்கும் வல்லமை, கர்த்தருடைய வல்லமை இறங்கட்டும். உலபர பல பக்கபரா தூரா பஷால பௌரா தூரா. கட்டு உடையட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. பொல்லாத பிசாசின் கட்டு இப்பொழுதே உடையட்டும், இப்பொழுதே உடையட்டும், இப்பொழுதே உடையட்டும், இப்பொழுதே உடையட்டும், இப்பொழுதே உடையட்டும். ரிகலபர பௌதர பாலபர பௌஷல பௌதர. இயேசுவின் நாமத்தில் அற்புதம் நடப்பதாக. இயேசுவின் நாமத்தில் அற்புதம் நடப்பதாக. க்ளோரி 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 க்ளோரி. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அந்த குடும்பத்துக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா இருளின் ஆயுதங்கள் இப்பொழுதே இயேசுவின் நாமத்தில் முறியடிக்கப்படுவதாக. ஈட்டிகளை முறிக்கிறவ, வில்லை ஒடிக்கிறவ, ரதங்களை நெருப்பினால் சுட்டரிக்கிறவ, யுத்தத்தில் வல்லமை உள்ளவ, அந்தகார சேனைகளை அழித்து, அந்தகாரத்தினுடைய கிரியைகளை அழித்து, பிசாசுடைய சதி திட்டங்களை ஒடைத்து, ஓ கர்த்தர் வெற்றி சிறக்கும்படி ஜெபிக்கிறோம். எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, ஆமென். மனுஷன் உம்மை மேற்கொள்ள விட்டாதிரோ. ஹல்லேலூயா. ரிபல பர புக பர துரா ஷல பௌரி அந்தலா. உர பல பர பௌதரா துரா கல பௌரி அந்தலா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அந்த பிள்ளைக்கு பரிபூர்ண சுகம் உண்டாவதாக. அவருடைய தாயாரை பலப்படுத்துவீராக, திடப்படுத்துவீராக. இந்த நேரத்திலே அற்புதமான விடுதலை தாரும் ஆண்டவரே. வல்லமை உள்ள கரத்தில் நாங்கள் தருகிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஒரு விசை கூட உங்களுக்காக ஜெபித்து இந்த கூட்டத்தை நிறைவு செய்ய போகிறோம். உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் தேவைகளோடு பல பாரங்களோடு வந்திருப்பீர்கள். அதற்காக ஏற்கனவே ஜெபித்து கொண்டிருக்கிறீர்கள். இப்பொழுது ஒரு விசை கூட கர்த்தரிடத்திலே கரம் நீட்டி கேட்போம். தேவனே எனக்கு தாரும், தேவனே இந்த பொருளை எனக்கு தாரும், இந்த வேலை வாய்ப்பை எனக்கு தாரும், அபுத்திர பாக்கியத்தை எனக்கு தாரும்,
கேளுங்க, எது ஆண்டவரிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ளணுமோ அதை விசுவாசத்தோடு கேளுங்கள். கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்ளுகிறான் சொன்னாரு, கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் சொன்னாரு. இவ்வளோ காரியத்துக்காக நீங்கள் ஜெபிக்கிறீர்கள், போராடுகிறீர்கள். உங்கள் தேவையை கர்த்தர் சந்திக்க மாட்டாரா, உங்களுக்கு தரமாட்டாரா? விசுவாசத்தோட கேளுங்க. ஆமே, பெரிய தேவன், எவ்வளவும் கேட்கலாம், எவ்வளவு பெரிய காரியத்தையும் கேட்கலாம், ஒரு அற்பமான சின்ன காரியத்தையும் கேட்கலாம், அதையும் செய்ய வல்லவர். ஆமே, எல்லாம் அவருக்கு லேசான காரியம்தான். என் சரீரத்துக்கு சுகம் தாரும் ஐயா, கேளுங்கள், வாய் திறந்து கேளுங்க. சில வேளை பார்த்தா சாத்தானுடைய ஒரு தந்திரம், கேட்க வேண்டிய நேரத்தில் அப்படியே வாயை அடைச்சி வச்சிருவான். அப்படி நீங்கள் இடம் கொடுக்காதீங்க. ஸ்தோத்திரம், கேட்க வேண்டிய நேரம் வாய் திறந்து கேளுங்க ஆண்டவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே, வீட்டுக்குள்ள சமாதானம் இல்லைப்பா, சமாதானம் தாரும், கேளுங்க. என் தோட்டத்தில் ஒரே அழிவாக இருக்கப்பா, அந்த அழிவை மாற்றி ஆசீர்வாதமாக மாற்றி தாங்க. கேளுங்கள், கர்த்தர் நிச்சயமாக தருவார், நிச்சயமாக தருவார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ப்ரைஸ் தி லார்ட். சோதரம், 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 உம்முடைய பிள்ளைகள் உம்மை நோக்கி உரிமையோடு கேட்கிறார்கள். தகப்பனை நோக்கி பிள்ளைகள் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். அந்த காரியங்களை கிருபையாய் வாய்க்க பண்ணி அருளும். அவர்கள் வீட்டுக்கு போகும் பொழுதே அதிசயங்களை காணும்படி, நன்மைகளை காணும்படி என் அன்பு தகப்பன் கிருபை செய்யும்படியாய் வேண்டிக் கொள்ளுகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆமேன். அன்புள்ள பரலோக பிதாவே, நல்ல தகப்பனே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம், வாழ்த்துகிறோம். இந்த சனிக்கிழமை பகல் வேளை நாங்கள் கூடி வந்து ஜெபிக்க தந்த கிருபைக்காய் ஸ்தோத்திரம். அநேகம் விண்ணப்பங்களை ஏறெடுத்திருக்கிறோம் ஐயா. குறிப்பாக பலமுள்ளவனுக்காகிலும் பலம் இல்லாதவனுக்காகிலும் உதவி செய்வது உமக்கு லேசான காரியம். எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, உம்மை சார்ந்து கொண்டு உம்முடைய நாமத்தினாலே இந்த ஏராளமான கூட்டத்துக்கு எதிராக புறப்பட்டு வந்தோம். தேவனே, மனுஷன் உமக்கு விரோதமாய் ஜெயமெடுக்காதபடி செய்யும் என்ற அந்த வார்த்தையின்படியே, லேசான காரியம்தானே எங்களுக்கும் செய்யும் ஐயா, நீ நிச்சயம் செய்வீரையா என்ற துணியிலே நாங்கள் ஜெபித்து கொண்டே இருந்தோம். அப்பா, நீங்கள் நிச்சயமாக ஒவ்வொருவர் வாழ்க்கையிலும் பல வருடங்கள் நடக்காத காரியம் இன்று நடக்க உதவி செய்யும். அல்லேலூயா. அப்படியே செய்யும், அப்படியே செய்யும். பலகாலம் நடக்காதது இன்று நடக்க உதவி செய்யுங்க ராஜா. உங்களுக்கு அது லேசான காரியம் ராஜா. ஆம் கர்த்தாவே, எங்கள் ஒவ்வொருவருக்கும் அப்படியே செய்யும் என்று கெஞ்சுகிறோம். உங்களுடைய பிள்ளைகளை இன்னும் பலப்படுத்தும், ஆசீர்வதியும். ஆண்டவரே, சத்ரு போராட்டத்தில் வந்திருக்கிற அந்த பிள்ளைக்கு பரிபூர்ண விடுதலை கொடுத்து இந்த குடும்பம் ஆண்டவருக்குள்ளே ஆசீர்வதிக்கப்பட்ட சாட்சிகளாக எழும்ப உதவி செய்யப்பா. எல்லாரையும் ஆசீர்வதியும் அது நல்ல கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். துதி, கனம், மகிமை உமக்கே ஏறெடுக்கின்றோம். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கத்தரை ஸ்தோத்ரி, முழு உள்ளமையோட பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்துமாவே கத்தரை ஸ்தோத்ரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன், ஆமேன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ப்ரைஸ் தி லார்ட். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.